வணக்கம். எங்களிடம் ஜாதகம் திருமண பொருத்தம் பார்க்கப்படும். குழந்தையின்மைக்கு பெண்களுக்கு எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாத நாட்டு மருந்து வழங்கப்படும். தேவைங்கிற பட்சத்தில் ஆண்களுக்கும் லேகியம் வழங்கப்படும். வேணுங்கிறவங்க கீழிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஜூலை 4ஆம் தேதி முதல் ஜூலை 10ஆம் தேதி வரை இந்த வாரத்திற்கான ராசி பலன். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழிருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். சூரியன் மிதுன ராசியிலையும் சந்திரன் மீனம் மேஷம் ரிஷப ராசியிலையும் செவ்வாய் கடக ராசியிலையும் புதன் ரிஷப ராசியிலிருந்து 7ஆம் தேதி மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாராரு. குரு பகவான் கும்ப ராசியிலையும் சுக்கிரன் கடக ராசியிலையும் சனி பகவான் மகர ராசியிலையும் ராகு பகவான் ரிஷப ராசியிலையும் கேது பகவான் விருச்சக ராசியிலையும் சஞ்சரிக்கிறாங்க. மேஷ ராசி, இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி. நல்ல வாக்கு சாதுரியமும் சிறந்த ஆற்றலும் கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 3ல் சூரியன் 4ல் சுக்கிரன் சஞ்சரிக்கிறதால பொருளாதார ரீதியாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் லாபகரமான பலன்கள் அடைவீங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். அசியம் அசியா சொத்துக்கள் வாங்கும் எண்ணம் நிறைவேறும். கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலை இருக்கும். இருந்தாலும் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் சமயத்தில் மட்டும் சற்று கவனம் தேவைப்படும். சூரியன் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதால அரசாங்க ஊழியர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும். தனியார் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் திடீர் மாற்றம் உண்டாகும். பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்கும். வீடு மனை வாங்கும் யோகம் சிலருக்கு கிடைக்கும். புதிய வண்டி வாகனங்களை வாங்குவீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தகவல் சிலருக்கு வந்து சேரும். உங்கள் பேச்சில் இனிமை கூடும். வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். புதன் ராகு சேர்க்கையால் உங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவைப்படும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமாக செயல்பட பாருங்க. குரு உங்க ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால தொழிலில் லாபம் அதிகரிக்கும். எண்ணிய எல்லா விஷயங்களும் எளிதில் நிறைவேறும். திருமண சுபகாரியம் தொடர்பாக இந்த வாரம் நீங்கள் பேசலாம். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை செலுத்த பாருங்க. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. தேவை அறிந்து பேசுறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் அனாவசியமான பேச்சுக்களை தவிர்க்க பாருங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் பணம் பல வழிகளில் உங்களை வந்து சேரும். பணவரவுகளில் சரளமான நிலை இருக்கிறதால குடும்ப தேவைகள் தடையில்லாமல் பூர்த்தியாகும். கடன்களும் சற்று நிவர்த்தியாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகளில் திறம்பட செயல்பட முடியும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை தற்போது மேற்கொண்ட சாதகமான பலன்களை அடைய முடியும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். கூட்டாளிகளும் தொழிலாளர்களும் உங்களுக்கு ஆதரவாக நடந்துப்பாங்க. பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்க்கும் உயர்வுகளை பெற முடியும். இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மகாலட்சுமி வழிபாடும் முருக வழிபாடும் செய்வதால் மேன்மைகள் உண்டாகும். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 4, 5, 8, 9 மற்றும் 10. ரிஷபராசி, இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் வேடிக்கையாகவும் பேசும் ஆற்றல் உடையவர்களாக விளங்கும் ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ஜென்ம ராசியில் புதனும் 3ல் செவ்வாயும் சஞ்சரிக்கிறதால எதையும் எதிர்கொள்ளும் திறன் உங்களுக்கு கிடைக்கும். தடைகள் விலகி ஏற்றம் மிகுந்த பலன்களை அடைவீங்க. சூரியன் 2ல் இருக்கிறதால கணவன் மனைவிக்கிடையே ஏற்படும் வாக்குவாதங்களால குடும்பத்தில் சிறு சிறு ஒற்றுமை குறைவுகள் உண்டாகும். இருந்தாலும் பேச்சில் பொறுமையோடு இருந்துக்கிறதும் முடிஞ்ச வரைக்கும் உற்றார் உறவினர்களையும் வீட்டில் இருக்கவங்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. அசையா சொத்துக்களால சிறு சிறு செலவுகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் சமயத்தில் சற்று சிந்திச்சு செயல்பட பாருங்க. வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு சம்பள உயர்வு உண்டாகும். பேச்சில் அதிகார தோணி உண்டாகும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். இளைய சகோதர சகோதரிகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைப்படும். வார இறுதியில் புதன் 2ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதால பேச்சில் தெளிவு பிறக்கும். உங்கள் மதிப்பும் மரியாதையும் கூடும். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரனோட பயணம் செய்வதால உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உடன் பிறந்தவர்களின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். 9ஆம் வீட்டில் உள்ள சனி பகவானின் பார்வை 3ஆம் வீட்டில் உள்ள சுக்கிரன் மற்றும் செவ்வாய் மீது விழுவதால இளைய சகோதரர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். நட்பு விஷயத்தில் கவனம் தேவைப்படும். தொழில் ரீதியான மாற்றங்கள் உண்டாகும். தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். கடன் பிரச்சனைகள் நீங்கும். குரு உங்கள் ராசிக்கு
சந்திரனுக்கு 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதால நீங்கள் செய்யும் செயல்கள் எல்லாம் சிறப்படையும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். உங்கள் கவலைகள் நீங்கி மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். திடீர் வருமானம் உண்டாகும். அதே மாதிரி சுப செலவுகளும் உண்டாகும். இருந்தாலும் மனசுக்கு மகிழ்ச்சி தரும் வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். பணவரவை பொறுத்த வரைக்கும் பணவரவுகள் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். உங்கள் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வேலை பலு அதிகரித்தாலும் உங்கள் வேலைகளில் திறம்பட செயல்பட்டு உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெற முடியும். உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்புகளால் எதையும் சமாளிக்க முடியும். இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிவ வழிபாடும் அம்மன் வழிபாடும் செய்வதால் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான நாட்கள் 6 மற்றும் 7. மிதுன ராசி. இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். நிதானமான அறிவாற்றல் இருந்தாலும் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் குணத்தை மாற்றிக்கொள்ளும் மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஜென்மராசியில் சூரியன் 2 செவ்வாய் சஞ்சரிக்கிறதால நீங்கள் எதிலையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுறது உங்களுக்கு நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு ஒற்றுமை குறைவுகள் உண்டாகும். ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுறது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. உற்றார் உறவினர்களும் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்கங்கிறதால அடுத்தவங்க விஷயங்களை தலையிடாமல் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. அசையும் அசைய சொத்துக்களால் சிறு சிறு விரயங்களை சந்திக்க நேரிடும். வார இறுதியில் புதன் உங்கள் ராசிக்கு வந்து ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறதால வேலையில் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அலுவலகத்தில் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்கள் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதால பேச்சில் நிதானத்தை கடைபிடிச்சு கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்க. பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். விரயஸ்தானத்தில் உள்ள புதனால புத்தி கூர்மை அதிகரிக்கும். குருவின் பார்வை உங்களுக்கு குதூகலத்தை கொடுக்கும். தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து சிக்கனமாக இருந்துக்க பாருங்க. காதல் விஷயங்கள் கைகூடி வரும். இருந்தாலும் அதில் கவனம் தேவைப்படும். அலைச்சல் சற்று அதிகரிக்கும்ங்கிறதால பயணங்களை தவிர்க்க பாருங்க. பெண்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். அஷ்டமத்து சனியால் தடைகள் உண்டாகும். இருந்தாலும் தடைகளை தாண்டி முன்னேற குரு பகவான் உங்களுக்கு உதவிகள் செய்வார். குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதால ஆன்மீக பயணம் மன அமைதியை ஏற்படுத்தும். பணவரவை பொறுத்த வரைக்கும் பணவரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கும். ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறதால கடன்கள் ஏற்படாமல் தவிர்க்க முடியும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் தாமதம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் சேருவங்க போட்டிகளை சமாளித்து தான் ஏற்றம் பெற முடியும். உத்தியோகத்தில் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் உண்டாகலாம். அடுத்தவங்க செய்யும் தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய சூழல் உண்டாகுங்கிறதால பணியில் சற்று கவனத்தோடு செயல்படுறது உங்களுக்கு நல்லது. குரு வக்ரகதியில் சஞ்சரிக்கிறதால கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருந்துக்கிறதும் அடுத்தவங்களை நம்பி எந்த வாக்குறுதிகளை கொடுக்காமலும் இருக்கிறது நல்லது. இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சனி பிரீதியா ஆஞ்சநேயர் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 4, 5, 8, 9 மற்றும் 10. கடகராசி. இந்த வாரம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையும் திறமையோடு செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்ட கடகராசி என்பர்களே, உங்களுக்கு ஜென்ம ராசியில் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் ராகு புதன் சஞ்சரிக்கிறதால சகல விதத்திலையும் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். நீங்கள் எடுக்கும் முயற்சியில் வெற்றியும் தாராள தனவரவால் உங்கள் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் குறையும். அமைப்பும் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிலவும். உங்கள் ராசிக்கு 7ஆம் சூரியன் 12ஆம் சஞ்சரிக்கிறதால நெருங்கியவர்களையும் உற்றார் உறவினர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். தந்தைக்கு செய்யும் செலவுகள் அதிகரிக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதால பண விஷயத்தில் கவனம் தேவைப்படும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதால பண விஷயத்தில் கவனம் தேவைப்படும். குரு பார்வையால் தொழில் முதலீடுகளில் லாபம் இரட்டிப்பாகும். வருமானத்தில் லாபம் அதிகரிக்கும். உங்கள் வேலையில் திடீர் இடமாற்றங்கள் உண்டாகலாம். புதிய திட்டங்கள் வெற்றிகரமாக முடியும். உறவினர்கள் கிட்ட இருந்த நல்ல செய்திகள் தேடி வரும். சனி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறதால வாடிக்கையாளர்களால் நன்மை உண்டாகும். நண்பர்கள்
நண்பர்களோட நல்லுறவு உண்டாகும். புதிய தொழில் தொடங்குவது தொடர்பாக இந்த வாரம் முயற்சிகள் செய்யலாம். திடீர் யோகங்கள் கிடைக்கும். பணவரவை பொறுத்த வரைக்கும் பணவரவுகள் சிறப்பாக இருக்கிறதாலே உங்கள் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். கடன்கள் எல்லாம் படிப்படியாக குறையும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினா மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் சேர்வங்களுக்கு சிறப்பான லாபம் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வருவதால் அபிவிருத்தி பெருகும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதியான நிலை இருக்கும். சிலருக்கு வெளியூர் மற்றும் வெளிமாநிலங்களுக்கு சென்று பணிபுரியக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். பணம் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தாமல் இருந்துக்கிறது நல்லது. இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பிரதோஷ நாளில் விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்வதாலே நன்மைகள் உண்டாகும். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 4, 5, 6 மற்றும் 7. சிம்ம ராசி. இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். சூதுவாது அறியாமல் அனைவரையும் எளிதில் நம்பிவிடும் குணம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் ராசியதிபதி சூரியன் 11 சஞ்சரிக்கிறதும் 10 புதன் ராகு சஞ்சரிக்கிறதும் சிறப்பான அமைப்பாக இருக்கு. நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் செலுத்தின வீண் விரயங்கள் ஏற்படாமல் தவிர்க்கலாம். உற்றார் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். சூரியன் உங்கள் ராசிக்கு 11 இடத்துல சஞ்சரிக்கிறதால பதவி உயர்வு தேடி வரும். வருமானம் அதிகரிக்கும். சந்திரனின் சஞ்சாரம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால மனசில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீடு நிலம் போன்றவற்றில் முதலீடுகள் செய்வது லாபத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டாகும். புதன் 10 இடத்தில் இருக்கிறதால சொந்தமாக செய்யும் தொழில் சிறப்படையும். பெண்களால் நன்மை உண்டாகும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். பண வருமானம் உண்டாகும். குரு உங்கள் ராசிக்கு 7 இடத்துல இருக்கிறதால வியாபாரம் விருத்தியாகும். தம்பதிகளுக்கிடையே விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டால் நெருக்கம் அதிகரிக்கும். சுபரான குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதால பாதிப்புகள் குறைவாகவே இருக்கும். நல்ல வேலை சிலருக்கு கிடைக்கும். வேலையில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். சனி உங்க ராசிக்கு 6 இடத்துல இருக்கிறதால தொழில் கூட்டாளிகளோட பேச்சில் கவனம் தேவைப்படும். பெற்றோர் மற்றும் சகோதர சகோதரிகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். பணவரவை பொறுத்த வரைக்கும் பணவரவுகள் சிறப்பாக இருக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். ஆடம்பர பொருட்களை வாங்கும் யோகம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில் உஷ்ணம் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படலாம்ங்கிறதால ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை செலுத்த பாருங்க. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சுபகாரிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தொழில் வியாபாரம் சேர்வங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றம் உண்டாகும். பயணங்களால் சிறு சிறு அலைச்சல்களை சந்திக்க நேர்ந்தாலும் அனுகூலமான பலன்களை பெறுவீங்க. கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கவங்க எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். புதிய வேலை தேடுறவங்க இப்போதைக்கு கிடைக்கிறத பயன்படுத்திக்கிறது நல்லது. இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் முருக வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் செய்து வந்தால் நன்மைகள் உண்டாகும். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 6, 7, 8, 9 மற்றும் 10. கன்னிராசி. இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றி அமைத்து கொள்ளும் குணம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 3 கேது, 10 சூரியன், 11 சுக்கிரன் செவ்வாய் சஞ்சரிக்கிறதால பல்வேறு வகையில் வளமான பலன்களை பெறுவீங்க. இருக்கும் இடத்துல உங்கள் மதிப்பும் மரியாதையும் மேலோங்கும். நீங்கள் தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றியில் முடியும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். புத்திர வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். உறவினர்களை அனுசரித்து செல்வதால அவங்களால சில நல்ல பலன்களை பெறுவீங்க. பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். செய்யும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். வேலை தேடுறவங்களுக்கு அரசு வேலையும் கிடைக்க வாய்ப்பிருக்கு. புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். புதிய பதவிகள் சிலருக்கு தேடி வரும். செவ்வாய் 11 இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால வீட்டு வாடகையால் பண வருமானம் சிலருக்கு அதிகரிக்கும். வேலையில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். தெளிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். செவ்வாய் 11 இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால பண வருமானம் அதிகரிக்கும். வேலையில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். உங்கள் மனசில் தெளிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இந்த வாரம் பிள்ளைகள் வழியில் நல்ல செய்தி தேடி வரும். குரு பகவான் 6 வீட்டில் சஞ்சரிக்கிறதால உடல்
ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை செலுத்த பாருங்க. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். இந்த வாரம் உங்கள் முன்னேற்றத்திற்கு ஆலோசனைகளும் உதவிகளும் கிடைக்கும். தீர்க்கப்படாத பிரச்சனைகளும் தீரும். சனி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதால பிள்ளைகளால் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும். சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பாரு. தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். மனக்குழப்பங்கள் நீங்கும். பெண்களுக்கு வேலை செய்யும் இடத்துல புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு. பணவரவை பொறுத்த வரைக்கும் தாராள தனவரவுகள் உண்டாகி உங்கள் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான நிலை இருக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் இடமாற்றங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் சரளமான நிலை இருக்கும். கொடுத்த கடன்களும் தடையில்லாமல் வசூலாகும். இந்த வாரம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் குரு பகவானுக்கு முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்வதால் குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் திருக்கணிதப்படி 3/7/2021 காலை 6:13 முதல் 5/7/2021 மாலை 6:59 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த காலகட்டத்தில் எதிலையும் சற்று நிதானத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 8, 9 மற்றும் 10. துலாம் ராசி. இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். நேர்மையை குறிக்கோளாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 10 சுக்கிரன் செவ்வாய் சஞ்சரிக்கிறதால கடந்த கால நெருக்கடிகள் குறைந்து அனுகூலங்கள் உண்டாகும். சனி வக்ரகதியில் சஞ்சரிக்கிறதால உங்களுக்கு இருந்த அலைச்சல்கள் குறையும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்துக்கிட்டால் குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். உற்றார் உறவினர்கள் கிட்ட சற்று கவனத்தோடு நடந்துக்கிறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனத்தோடு இருந்துக்கிறதும் பெரிய தொகைகளை ஈடுபடுத்த இருந்துக்கிறதும் உங்களுக்கு நல்லது. திடீர் அதிர்ஷ்டத்தால பணவரவு உண்டாகும். சூரியன் 9 இடத்துல சஞ்சரிக்கிறதால வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். செவ்வாய் 10 இடத்துல இருக்கிறதால தொழில் விருத்தி அடையும். வேலையில இருந்த பிரச்சனைகள் நீங்கும். புதிய வேலைக்கு முயற்சிகள் செய்யலாம். தடைகளை தாண்டி சாதிப்பீங்க. குரு உங்க ராசிக்கு 5 இடத்துல இருக்கிறதால பண வருமானம் அதிகரிக்கும். வங்கி சேமிப்பு அதிகரிக்கும். பொருளாதார நெருக்கடிகள் நீங்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். குரு பகவானின் பார்வை உங்க ராசிக்கு கிடைப்பதால திருமண சுபகாரியம் தொடர்பாக இந்த வாரம் நீங்கள் பேசலாம். சனி பகவான் 4 வீட்டில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறதால தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். ராகு உங்கள் ராசிக்கு 8 இடத்தில் இருக்கிறதால அலைச்சல்கள் அதிகரிக்கும். வண்டி வாகனம் வாங்கும் முயற்சிகளை இப்போதைக்கு ஒத்தி வைக்கிறது நல்லது. கேது உங்கள் ராசிக்கு 2 இடத்தில் இருக்கிறதால வங்கி சேமிப்பு உயரும். சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால மன நிம்மதி உண்டாகும். பணவரவை பொறுத்த வரைக்கும் பணவரவுகளில் இருந்த தடைகள் விலகி சரளமான நிலை இருக்கும். தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை செலுத்தினா அன்றாட பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் ஓரளவுக்கு முன்னேற்றம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் சேர்வங்களுக்கு போட்டி பொறாமைகளை சமாளித்து ஏற்றம் பெறக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உண்டாகும். பொருளாதார நிலையும் சிறப்பாக இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்புடைய வாய்ப்புகளால் நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் தங்களோட பணிகளில் எதிர்பார்க்கும் கௌரவமான பதவி உயர்வுகள் அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டாகும். இந்த வாரம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ராகு காலங்களில் துர்க்கையம்மன் வழிபாடு செய்வதும் விஷ்ணு வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் திருக்கணிதப்படி 5/7/2021 மாலை 6:59 மணி முதல் 8/7/2021 காலை 7:41 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த காலகட்டத்தில் எதிலையும் சற்று நிதானத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 4. விருச்சக ராசி. இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். நியாய அநியாயங்களை பயமின்றி தெளிவாக எடுத்துரைக்கும் ஆற்றல் கொண்ட விருச்சக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 3 சனி 9 சுக்கிரன் சஞ்சரிக்கிறது சற்று சாதகமான அமைப்புங்கிறதால உங்கள் செயல்களுக்கு பரிபூரண வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். உங்கள் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதும் உறவினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கிறதும் நல்லது. அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் விஷயத்தில் சற்று கவனம்
நேரம் தேவைப்படும். எட்டாம் இடத்துல சூரியன் புதன் சஞ்சரிக்கிறதால மனசுல இனம் புரியாத பயம் உண்டாகும். வேலையில இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். இருந்தாலும் கவனமும் நிதானமும் தேவைப்படும். பேச்சில் அதிக நிதானம் தேவைப்படும். அவசரப்பட்டு யாருக்கும் வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க. குடும்பத்துல உள்ளவர்களோட பேசும் சமயத்துல நிதானம் தேவைப்படும். விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. தொழில் வியாபாரத்துல பெரிய அளவுல முதலீடுகள் செய்யாம இருந்துக்கிறது நல்லது. கூடுதல் விழிப்புணர்வு உங்களுக்கு தேவைப்படும். திருமண சுபகாரியங்கள் தொடர்பா இந்த வாரம் பேசாம இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. ராகு உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதால வியாபாரம் சிறப்படையும். கேது உங்க ஜென்ம ராசியில இருக்கிறதால மனசுல குழப்பம் உண்டாகும். பயணங்களில் அதிக கவனம் தேவைப்படும். பணவரவை பொறுத்த வரைக்கும் பணவரவுகளில் இருந்த தேக்கங்கள் நீங்கி ஓரளவுக்கு சரளமான நிலை இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் எட்டுல இருக்கிறதால உடல் நிலையில் உஷ்ணம் சம்பந்தமான பாதிப்புகள் தோன்றி சிறு சிறு மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் கருதால ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் சிறு தடைகளுக்கு பின் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் சேரவங்க சற்று மந்த நிலையை சந்திக்க வேண்டி இருந்தாலும் பொருட்டேக்கம் ஏற்படாது. கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு ஓரளவுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. உத்தியோகஸ்தர்கள் பணியில கவனத்தோடு செயல்பட்டா உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெற முடியும். பணம் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் சமயத்தில் சற்று சிந்திச்சு செயல்படுறது உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் சிவ வழிபாடும் விஷ்ணு வழிபாடும் செய்வதால சிறப்பான பலன்கள் அடைய முடியும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் திருக்கணிதப்படி 8/7/2021 காலை 7:41 மணி முதல் 10/7/2021 மாலை 6:37 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த காலகட்டத்தில் எதிலையும் சற்று நிதானத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 4, 5, 6 மற்றும் 7. தனுசு ராசி. இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். பல சாதனைகளை படைக்கும் வல்லமை கொண்ட தனுசு ராசி என்பர்களே, உங்கள் ராசிக்கு 7 சூரியன் 8 செவ்வாய் சஞ்சரிக்கிறதாலே எதிலையும் கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது. தேவையில்லாத அலைச்சல் இருப்பது அனுபவிக்க இடையூறுகள் இதெல்லாம் உண்டாகும். கணவன் மனைவி அனுசரித்து செல்வதும் உற்றார் உறவினர்கள்கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் நல்லது. சனி 2 சஞ்சரிக்கிறதாலே பேச்சில் கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது. அசையும் ஆசையா சொத்துக்களாலே வீண் விரயங்களை சந்திப்பீங்க. ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டா கடன்கள் ஏற்படாமல் தவிர்க்க முடியும். கொடுக்கல் வாங்கலில் சிந்திச்சு செயல்படுறது உங்களுக்கு நல்லது. சந்திரனின் சஞ்சாரம் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரும். பண பிரச்சனைகள் சிலருக்கு முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயமா அடிக்கடி வெளியூர் செல்லும் நிலை உண்டாகும். இருக்கும் வேலையை தக்க வச்சுக்க பாருங்க. வேலையை விட்டு புதிய வேலைக்கு முயற்சிகள் செய்யாமல் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. செவ்வாய் 8 இடத்துல சஞ்சரிக்கிறதால வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் வேகத்தை குறைச்சி மெதுவாக செல்வது உங்களுக்கு நல்லது. உங்கள் புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்க பொறுமையும் நிதானமும் தேவைப்படும். 7.5 சனிக்காலமாக இருக்கிறதால சுப காரியங்கள் தொடர்பாக புதிய முயற்சிகள் இழுபறியாகவே நடைபெறும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனமும் அக்கறையும் தேவைப்படும். நம்பிக்கையோட முயற்சி செய்கிறவங்களுக்கு நினைத்த காரியம் நடைபெற பொறுமை தேவைப்படும். இருந்தாலும் கடைசியில் வெற்றி கைகூடி வரும். இந்த வாரம் பெரிய அளவில் திட்டங்கள் எதுவும் செய்யாமல் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பணவரவை பொறுத்த வரைக்கும் வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய ரீதியாக மருத்துவ செலவுகள் செய்ய நேரிடும்ங்கிறதால ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை செலுத்துறதும் வண்டி வாகனத்தில் செல்லும் சமயத்தில் நிதானத்தோடு செல்வதும் உங்களுக்கு நல்லது. முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத பயணங்களை தவிர்க்க பாருங்க. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் தாமதமான பலன்கள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும். கூட்டாளிகளையும் தொழிலாளர்களையும் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வேலை வலு கூடுதலாகவே இருக்கும். சிலருக்கு தேவையில்லாத இடமாற்றங்கள் உண்டாகும். இந்த வாரம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் பிரதோஷ நாளில் சிவபெருமானையும் கிருத்திகை அன்னைக்கு முருக கடவுளையும் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 6, 7, 8 மற்றும் 10. மகர ராசி. இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும் அதை பொருட்படுத்தாமல்
தைரியமாக அதையெல்லாம் எதிர்கொண்டு வாழக்கூடிய ஆற்றல் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 5 புதன், 6 சூரியன், 7 சுக்கிரன், 11 கேது சஞ்சரிக்கிறதால நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய இனிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒற்றுமை குறையாது. கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் சமயத்தில் சற்று சிந்திச்சு செயல்பட்டால் லாபகரமான பலன்களை பெற முடியும். உறவினர்கள் வீட்டில் சுப காரியங்கள் நடைபெறும். பண வருமானம் இருந்தாலும் சுப காரிய செலவுகள் உங்களை தேடி வரும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள், சிக்கல்கள் இதெல்லாம் நீங்கும். வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். வேலை செய்யும் இடத்துல உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வேகமான செயல்பாடுகளை குறைச்சிக்க பாருங்க. எந்த வேலைகளையும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய்யறது உங்களுக்கு நல்லது. சனி உங்க ஜென்ம ராசியில் இருக்கிறதால உழைப்பு அதிகரிக்கும், உடலில் அசதி கூடும். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். உற்சாகமான வாரமா இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். பணவரவை பொறுத்த வரைக்கும் பணவரவுகள் சிறப்பாக அமைந்து ஆடம்பர தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண வயது அடைஞ்சவங்களுக்கு நல்ல வரன்கள் அமைஞ்சு சுப காரியங்கள் கைகூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் சேரவங்களுக்கு இந்த வாரம் இனிய வாரமாக அமையும். பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எதிர்பார்த்ததை விட லாபம் அமோகமாயிருக்கும். கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்கள் ஒத்துழைப்போட செயல்படுவாங்க. உத்தியோகஸ்தர்களுக்கும் பணியில நிமதியான நிலை இருக்கும். கௌரவமான பதவி உயர்வுகள் கிடைக்கும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு அவங்க திறமைக்கேற்ற வேலை வாய்ப்புகள் அமையும். இந்த வாரம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் முருக வழிபாடும் சனி பகவான் வழிபாடும் செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 8, 9 மற்றும் 10. கும்பராசி, இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். அன்பும் சாந்தமும் அமைதியான தோற்றமும் கொண்ட கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 4-5 புதன், 6 செவ்வாய் சஞ்சரிக்கிறதால எல்லா வகையிலையும் ஏற்றம் மிகுந்த பலன்களை அடைவீங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் மறைந்து குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். உற்றார் உறவினர்களும் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் எண்ணம் நிறைவேறும். பணம் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தி லாபம் அடைவீங்க. பல பெரிய மனிதர்களின் தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். சந்திரனின் சஞ்சாரம் உங்க ராசிக்கு சாதகமா இருக்கிறதால மனசுல தெளிவு பிறக்கும். இந்த வாரம் வேலையில இருந்த பிரச்சனைகள் நீங்கும். புதிய வேலை விஷயமா முயற்சிகள் செய்யலாம். 6 வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதால எதிர்பாலினத்தவரோட பழகும் சமயத்துல எச்சரிக்கை தேவைப்படும். காதலிப்பவர்கள் பாதுகாப்போடையும் விழிப்புணர்வோடையும் இருக்க வேண்டி இருக்கும். வார இறுதியில புதன் 5 இடத்துல இருக்க சூரியனோட இணையறதால பிள்ளைகளால ஏற்பட்ட மன உளைச்சல்கள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மன சங்கடங்கள் உண்டாக வாய்ப்பிருக்கிறதால வெளிப்படையா பேசி பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்யுங்க. வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்துல கவனமும் நிதானமும் தேவைப்படும். மாணவர்கள் புதிய கல்வியை தேர்வு செய்யும் சமயத்துல பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களை ஒருமுறைக்கு இருமுறை ஆலோசனைகள் செய்து முடிவெடுக்கிறது நல்லது. பெண்களுக்கு குடும்பத்துல சுபவரிய செலவுகள் உண்டாகும். திருமண சுபகாரியம் தொடர்பா பேசும் சமயத்துல யோசிச்சு பேசுறது நல்லது. நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற சுபகாரியம் முயற்சிகளில் ஓரளவுக்கு சாதகமான பலன்களே கிடைக்கும். இருந்தாலும் சிந்திச்சு செயல்பட பாருங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் பணவரவுகள் சிறப்பாக அமைந்து உங்க தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். கடன்களும் சற்று குறையும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கிறதால வீண் அலைச்சல்களை குறைச்சிக்க முடியும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டாகும். எதிர்பார்த்த வாய்ப்புகளும் லாபங்களும் கிடைக்கும். கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களை அனுசரித்து செல்வதால அனுகூலங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவுகள் மகிழ்ச்சி அளிக்கும் விதத்தில் இருக்கும். இந்த வாரம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிவ வழிபாடும் துர்க்கையம்மன் வழிபாடும் செய்து வந்தால் காரிய தடைகள் உண்டாகும். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 4 மற்றும் 5. மீனராசி, இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். பொறுமையும் தன்னம்பிக்கையும் கொண்டு திறமைசாலிகளாக விளங்கும் மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு குரு வக்ரகதியில் சஞ்சரிக்கிறதாலையும் 3 ராகு 5 சுக்கிரன் சஞ்சரிக்கிறதாலையும் பல்வேறு அனுகூலமான பலன்களை அடைவீங்க. குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலவும். தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கிறதால வீண் அலைச்சல்கள் குறையும். உற்றார் உறவினர்களின் வருகை மகிழ்ச்சியை உண்டாக்கும். இருந்தாலும் விட்டு கொடுத்து நடந்துக்கிறது நல்லது. புதிய வீடு மனை வண்டி வாகனம் வாங்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலன்களை அடைவீங்க. சூரியன் சுகஸ்தானத்தில் பயணம் செய்வதாலே வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். சந்திரனின் சஞ்சாரம் இந்த வாரம்
விவகாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால மன சங்கடங்கள் நீங்கும். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் அமர்வதால் பிள்ளைகள் வழியில் நல்ல செய்திகள் தேடி வரும். தொழில் வியாபாரத்தில் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்துல உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் நெருக்கமும் அதிகரிக்கும். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடியும். குரு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால வீண் செலவுகள் அதிகரிக்கும். திடீர் திருப்பங்களும் எதிர்பாராத பணவரவும் உண்டாகும். உறவினர்கள் கிட்ட சின்ன சின்ன சலசலப்புகள் வர வாய்ப்பு இருக்கிறதாலே கோபத்தை குறைச்சிக்கிட்டு நிதானமான பேச்சு அவசியம் தேவைப்படும். குடும்பத்தார்கிட்டையும் அனுசரித்து செல்ல பாருங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பணவரவால் உங்கள் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகிறதோட கடன்களும் சற்று நிவர்த்தியாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் அசதி, கை கால் வலி, சோர்வு இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கள் செய்யும் செயல்களில் மந்தமான நிலை ஏற்படுங்கிறதால ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை செலுத்துறது உங்களுக்கு நல்லது. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கிறதோட தடைப்பட்ட சுபகாரியங்களும் எளிதில் கைகூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் சேரவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பால் அபிவிருத்தி பெருகும். உத்தியோகத்தில் இருக்கவங்களும் பணியில் நிம்மதியோடு செயல்பட முடியும். கொடுக்கல் வாங்கல் சரளமாக நடைபெற்று நல்ல லாபத்தை கொடுக்கும். இந்த வாரம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிவ வழிபாட்டையும் தட்சிணாமூர்த்தி வழிபாட்டையும் செய்வது உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 6 மற்றும் 7.